வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான காஞ்சிபுரம் இட்லி பார்க்க போகிறோம். இது பலருக்கு தெரியாது, காஞ்சிபுரம் கோயிலில் இது கொடுப்பாங்களாமா? இது தவிர காஞ்சிபுரம் கடையில் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்றதுக்கு போனாக்கா அந்த கடைகளில் இந்த இட்லி கிடைக்கும். இது ரொம்பவும் சுவையாக இருக்கும். என் கணவருக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம். அவங்க தாத்தா பாட்டி விருப்பத்துக்கு ஏற்ப எங்களுடைய திருமணம் காஞ்சிபுரத்தில் தான் நடந்தது. தமிழ் முறைப்படி அங்கே சிறப்பு விருந்தா இந்த இட்லி தான் பரிமாறினாங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த இட்லி எப்படி செய்யறதுன்ற குறிப்பை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இப்போ இந்த காணொளியில் போயிட்டு இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. காஞ்சிபுரம் இட்லிக்கு அரிசி உளுந்து எவ்வளோ எடுத்து ஊற வைக்கணும்னு இப்போ பார்ப்போம். ஒரு அழாக்கு இட்லி அரிசி தலை தட்டாமல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பச்சரிசி ஒரு அழாக்கு, இதுவும் தலை தட்டாமல் போட்டுக்கணும். அடுத்ததாக உளுந்து பார்த்திங்கன்னா இதே அழாக்கால் அரை ஆழாக்கும் இல்லாமல் முக்க ஆழாக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட ஒரு இடத்துல அளந்து எடுத்துக்கோங்க. என்ன இப்படி குழப்பமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உளுந்து வந்து இதில் நிறைய போடலாம், இதில் ஒரு ஆழாக்கு கூட போடலாம். போட்டால் என்ன ஆகும்னா இட்லியில் வந்து ரொம்ப உளுந்து வாடை அடிக்கும். குழந்தைங்களுக்கு அந்த வாடை வந்து பிடிக்காது. ரொம்பவும் குறைச்சி நம்ம பொதுவாக இட்லிக்கு போடுற மாதிரி ரொம்ப போட்டோம்னா வெறும் இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த காஞ்சிபுரம் இட்லியோட அந்த சுவை அதில் வராது. அதனால தான் உங்களுக்கு இந்த அளவு நான் வந்து அளந்து பார்த்துட்டு இது மாதிரி சுட்டு பார்த்துட்டு இந்த அளவுக்கு சொல்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம். இப்போ நான் சொல்கிற இந்த அரிசி உளுந்து எல்லாமே வந்து நாலு பேர் உள்ள குடும்பத்துக்கு, அதாவது ரெண்டு பெரியவங்க ரெண்டு சின்னவங்க உள்ள குடும்பத்துக்கு ஒரு வேளைக்கான அளவு இது. இது எல்லாமே சேர்த்து இப்போது இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிப்போம். ரொம்ப அரை விட வேண்டாம். இப்போ இதில் அரிசி சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். மாவு நான் எடுத்துருக்கிற பதம் பாருங்கள், இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாகவே இருக்கணும். உளுந்தும் ரொம்பலாம் ஆட்டக்கூடாது. நம்ம எடுத்த மாதிரி அரை உளுந்தாக இருக்கும் பொழுதே அரிசியையும் இதில் சேர்த்து ஆட்டி எடுத்துடணும். இப்போ இந்த மாவை நான் வழிக்க போகிறேன். மாவை வழிச்சிட்டேன். வழித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து விழணும். இது மாதிரி விழற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. உங்களுக்கு உங்கள் ஊருக்கு கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடணும்னா ஒரு 6 மணி நேரம் மட்டும் புளிக்க வைங்க. அப்புறமா இட்லி ஊற்றலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவு இப்போ நல்லா புளிச்சிருச்சு, முட்டை முட்டையாக பொங்கி நிற்கிது. இப்போ இதை எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவுக்கு கொஞ்சம் தாளிச்சிட்டு தான் சுடணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இதுக்கு முந்திரி பருப்பு சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்தா இந்த இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கூட சுக்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தவிர ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், ஒரு தேக்கரண்டி மிளகு, கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. நெய் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும். சின்ன கோப்பையால் ஒரு அரை கோப்பை அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். இந்த இட்லி பார்த்திங்கன்னா இது மாதிரி மூங்கில் கூடையில் தான் ஊற்றி வைப்பாங்க. இந்த கூடைக்குள்ளார முதல்ல மந்தார இலை வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி வாழை இலையை வச்சு சுற்றி வச்சுருவாங்க. மாவு வந்து வெளியேறாமல் இருக்கும், அதே சமயத்தில் வாசம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இலை வைப்பாங்க. நம்மளுக்கு வீட்டில் இந்த மாதிரி கூடையெலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காப்பி கோப்பை இதில் 3/4 அளவுக்கு மாவு ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி சின்ன கிண்ணங்களில் கூட ஊற்றி வைக்கலாம். நம்ம பொதுவாக நம்ம வேக விடுற இட்லியை விடவும் இது கொஞ்சம் நேரம் அதிகம் பிடிக்கும். இது மாதிரி கூடையில் வைக்கும்போது என்ன ஆகும்னா தண்ணி நிறைய வைக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும். கூடையில் மொத்தமாக இது வேகணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமாகவே ஆகும்.
இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நெய் நல்லா காஞ்சதும் முதல்ல கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். அடுத்ததான் மிளகு, கூடவே நம்ம வச்சுருக்க சீரகம், முந்திரி பருப்பு போட்டுடலாம், கருவேப்பிலை. இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. நம்ம தாளித்த பொருட்கள், கூடவே சுக்கு பொடியாக அரைச்சது, அப்புறம் அரை கோப்பை நல்லெண்ணெய், இது எல்லாத்தையுமே மாவு கூட போட்டு ஒன்றா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கூடையில் இந்த கோப்பையிலலாம் ஊற்றி வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த தட்டு வச்சிடணும். வச்சுட்டு தான் அது மேலே நம்ம வச்சிருக்கிற இந்த இட்லி மாவு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். கோப்பையாக இருந்ததுன்னா கோப்பையும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். ஆனால் இந்த மாதிரி மந்தார இலை வாழை இலைலாம் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் இட்லி, குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மந்தார இலையை வச்சுட்டு மூடிட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். இது வேகிறதுக்கு 20 நிமிடங்கள் ஆகும். இப்போ இந்த இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு குச்சி விட்டு பாருங்கள், குச்சியில் மாவு இருக்கக்கூடாது. இப்போ இந்த இட்லி எல்லாமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.